ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கனெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ரெய்னி சீசன்லேயோ அல்லது ஒரு நல்ல மழை பெய்கிற டைம்லேயோ உங்களுடைய வெஹிக்கிளோட கிளாஸ் சுத்தமாக வந்து ஒயிட் ஆகிடும். காரணம் என்னென்னா, அந்த ஸ்னோ அல்லது அந்த வெளியில் உள்ள டெம்பரேச்சருக்கும் காருக்குள்ளே உள்ள டெம்பரேச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால கம்ப்ளீட்டாக காரோட கிளாஸஸ் எல்லாமே ஒயிட் ஆகிடும். அதை எப்படி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? நம்மளோட வெஹிக்கிள், என்னோடய வெஹிக்கிள் ஆக்சுவலாக மாருதி சுசுகி எர்டிகா. இப்போ ஆக்சுவலாக இங்கே செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மழையில் வந்து மழை பெஞ்சு நின்றுச்சு, பட் வெஹிக்கிளில் வந்து எல்லா கிளாஸஸுமே ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக ஒயிட் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார் இன்ஜின் ஆன் பண்ணிட்டேன். முக்கியமாக இந்த கண்ட்ரோல்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. காரோட இந்த பட்டன் வந்து ஆக்சுவலாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, வெளியில் உள்ள டெம்பரேச்சர் உள்ளே வராமல் உள்ளே இருக்கிற ஏர் சர்க்குலேட் ஆகிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் உள்ள ஏர் வந்து உள்ளே வராது, ஆஃபில் இருந்ததுன்னா வெளியில் உள்ள ஏர் வந்து உள்ளே வரும், சரிங்களா? இது வந்து ஏசி, ஏசி நீங்கள் ஆன் பண்ணும்போது இதில் லைட்டு க்ளோ ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாப் இருக்கலாங்க, இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல் த்ராட்டலுக்கு நீங்கள் வந்து ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இப்போ டிஃபரன்ஸை வந்து நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக ஓரளவு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ரோடோட வியூ வந்து நல்லா கிளியராக இருக்குது, சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது. இந்த நாபை வந்து ஃபுல் த்ராட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வெளியில் உள்ள டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல உள்ளே உள்ள டெம்பரேச்சர் வந்து மாறிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கையை வச்சு ரப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீட்டாக எல்லாமே அந்த ஒயிட் டாட்டடு ஒயிட்டாக இருக்க எல்லாமே மாறி போயிடும். இதை நீங்கள் உங்களோட வெஹிக்கிள்லையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த விஷயம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.